ஒரு ஜபத்தோட நாம் தியானத்தை ஆரம்பிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்க நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில நாங்கள் எல்லாரும் உடைய பாதத்தில் வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே, ஆச்சரியமானது ஒரு சிலாக்கியம். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவதாமே. இந்த ஆராதனையில வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்தை நாங்கள் படிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். கர்த்தாவே, இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்களை விசேஷமாய் நீ தருவீராக ஆண்டவரே. தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நாங்கள் கற்று ஆவிக்குரிய படிப்பினைகளை எங்கள் மனதிலே பதித்து கொள்ள உதவி செய்யும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். The fall of economic Babylon, பொருளாதார பாபிலோனின் வீழ்ச்சி. நம்முடைய கவனத்திற்குரிய அதிகாரம் வெளிப்படுத்தல் 18:8-10. நம்ம அதை ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்டோம், தமிழிலும் வாசிக்க கேட்டோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது அதுல ப்ராஃபட்டிக் வியூ அண்ட் ஸ்பிரிச்சுவல் வியூ, தீர்க்க தரிசன பார்வை இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன பார்வையில வந்து நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் மிங்கிள்டு வித் ஹிஸ்டாரிக்கல் வியூ. தீர்க்க தரிசன பார்வையும் சரித்திர பார்வையும் சேர்ந்தே செல்லும், ப்ராஃபட்டிக் அண்ட் ஹிஸ்டாரிக் வியூஸ். அதுல இன்னொரு வியூ இருக்கிறது என்ன அப்படின்னா, அதான் ஸ்பிரிச்சுவல் வியூ அல்லது ஐடியலிஸ்டிக் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இந்த தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் மட்டுமல்ல, வெளிப்படுத்தல், டேனியல், எந்த தீர்க்க தரிசன புத்தகம் படித்தாலும் அதில் இருக்கிற இன்னொரு வியூ என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஆர் ஐடியலிஸ்டிக் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஆவிக்குரிய பாடங்கள், தீர்க்க தரிசனங்களை படித்து ஜஸ்ட் கிளீனிங் ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ், ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்வது. ஆனால் இந்த நாளில் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்தை படிக்க போகிறோம். கோபுரம் கட்டுதல் என்பது கோலாகலமான குதூகலமான அனுபவம் ஆகும். இதை தென் தமிழகத்தின் கிறிஸ்தவர்கள் மத்தியில பரவலாக நாம் காண முடியும். உதாரணமாக இந்த திருநெல்வேலி, இந்த சைடு திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, இந்த பக்கமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோபுரங்கள் பயங்கரமா இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் எல்லா இடங்களையும் கோபுரம் பயங்கரமா கட்டுவாங்க. கோயிலை விட கோபுரம் தான் மிகவும் மதிக்கப்பட்டு கட்டப்படும். இந்த கோபுரம் கட்டுறதுக்காகவே நிறைய செலவழிப்பாங்க. அந்த கோபுரம் எவ்வளவு உயரமா இருக்கு என்பதுதான் நிறைய திருச்சபைகள், சிஎஸ்ஐ, ஆர்சி போன்ற சபைகள்ல ரொம்ப முக்கியமானது இந்த கோபுரம். பிரியமானவர்களே, பைபிளில நாம் பார்க்கும் முதல் கோபுரம், முதல் கோபுரம் கட்டும் அனுபவம் எங்க இருக்கு அப்படின்னா, டவர் ஆஃப் பாபெல், பாபேல் கோபுரம் என்று ஆதியாகமத்தில் 11 அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 9 வசனங்கள் வாசிக்கிறோம். கோபுரம் வானத்தை அடைந்ததோ இல்லையோ, கோபுரம் கட்டுவோரின் பாவ எண்ணங்கள், அவர்களுடைய தீய நோக்கங்கள் பரலோகத்தை எட்டிவிட்டது. அப்படிதான் நம்ம படிக்கிறோம் ஆதியாகமத்தில் 11 அதிகாரம், பாபேல் கோபுரம் படித்தோம் என்று சொன்னால். எல்லாரும் கோபுரம் கட்டினார்கள், ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக அதை செய்தார்கள். ஆகவே கோபுரம் வானத்தை அடைந்ததோ இல்லையோ, சரித்திரம் சொல்லுது இந்த கோபுரத்தை, பாபேல் கோபுரத்தை ஏறக்குறைய 22 வருடங்கள் கட்டினார்களாம். ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் த டவர் ஆஃப் பாபெல் வாஸ் பில்ட். அன்பானவர்களே, அந்த கோபுரம் வானத்தை அடைந்ததோ இல்லையோ, அது உயரம் அடைந்ததோ இல்லையோ, அவருடைய பாவ எண்ணங்களும் தீய நோக்கங்களும் பரலோகத்தை அடைந்தது. தேவனை தூரம் வைத்துவிட்டு முதல் கோபுரத்தை கட்ட நினைத்தவர்களின் திட்டங்கள் சித்திக்கவில்லை. அந்த திட்டம் வாய்த்ததா? வாய்க்கல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி அப்படின்னா, நாம் ஏதாகிலும் கோபுரங்களை கட்டி வருகிறோமா? ஆர் வி All building any tower? ஏதாவது கோபுரத்தை நம்ம கட்டிட்டு இருக்கிறோமா இந்த உலகத்துல? நம்ம அதை ஒவ்வொன்றாக இன்னைக்கு பார்க்க போறோம், எப்படிப்பட்ட கோபுரங்களை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம்.
கட்டப்பட்டு வரும் பூ உலகின் கடைசி கோபுரம் the last tower ever built on the earth கடைசி கோபுரம் அது என்ன கோபுரம் அப்படின்னா ஆவிக்குரிய பாபிலோன் ஸ்பிரிச்சுவல் பாபிலோன் ஸ்பிரிச்சுவல் பாபிலோன் அதாவது ஆரம்பத்துல ஆதியாமத்துல முதலாம் பதினோராம் அதிகாரத்துல அந்த டவர் ஆஃப் பேபிள் பாபேல் கோபுரத்தை குறித்து படிச்சோம் இன்னைக்கு உலகத்தின் கடைசி நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னொரு கோபுரம் கட்டப்படுவதை பார்க்கிறோம் ஆவிக்குரிய பாபிலோன் இன்னைக்கு இந்த உலகத்துல கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது அது என்ன என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ரெண்டு ஸ்திரீகள் பற்றி படிக்கிறோம் வி லேர்ன் அபவுட் டூ விமன் இன் தி புக் ஆஃப் ரெவலேஷன் முதலாவது பெண் யார் என்று சொன்னால் chaste women கற்புள்ள ஸ்திரீ அல்லது மனவாட்டி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல என்ன படிக்கலாம் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் தலையில 12 நட்சத்திரங்களால் ஆன ஒரு கிரீடம் இருந்தது அவள் கால்களுக்கு கீழே பாதங்களுக்கு கீழே சந்திரன் இருந்தது எல்லாம் படிச்சிருக்கோம்ல ஆகவே கற்புள்ள ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீ யாரு அப்படின்னா மகாவேசி கிரேட் ஹார்லெட் வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்துல படிக்கிறோம் இங்க ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஆன்டி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க மிருகத்தின் மேல் ஒரு மங்கை இந்த பெண்மணி தான் வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தினுடைய கிரேட் ஹார்லெட் மகா வேசி என்று நாம் சொல்லுகிறோம் தீர்க்க தரிசனம் அப்படிதான் காட்டுகிறது இந்த ரெண்டு ஸ்திரீகளுமே வெளிப்படுத்தல நன்றாக படித்து பாருங்கள் இரண்டு நகரங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள் These two women are compared to two cities. பாருங்க கற்புள்ள ஸ்திரீ அவளை புதிய எருசலேம் அப்படின்னு பாக்குறோம் புதிய எருசலேம் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 9-10 வசனங்கள்ல நாம் பார்க்கலாம் இந்த வசனத்துல நீங்க பிற்பாடு நேரம் எடுத்து படித்து பாருங்க இன்னொன்னு இந்த மகாவேசியை மகா பாபிலோன் என்று பைபிள் சொல்லுகிறது அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போமே ஓகே வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் வசனம் 5 பாருங்க 5 வசனம் என்ன சொல்லுது மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அந்த சிறுத்தைக்கு ஒப்பான ஒரு மிருகத்தை பார்க்கிறோமே 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட மிருகம் அந்த மிருகத்தின் மேல் ஒரு பெண் உட்கார்ந்திருக்கிறாள் அவள் கையிலே ஒரு பொற்பாத்திரம் இருக்கிறது அவளுடைய நெற்றியில தான் என்ன எழுதியிருந்துச்சா மூன்று நாமங்கள் அதுல ஒண்ணு மகா பாபிலோன் த கிரேட் என்ற ஒரு நாமம் அங்கே எழுதியிருந்தது அப்படின்னு பாக்குறோம் அப்ப பாருங்க இந்த ரெண்டு ஸ்திரீகளுமே ரெண்டு நகரங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் The heavenly city will be the bride's home for eternity, but Babylon will be destroyed by God. இந்த பரலோக நகரம் மனவாட்டியின் இல்லமாக நித்தி நித்தியமாக இருக்கும் ஆனால் இந்த பாபிலோனோ தேவனால் அழிக்கப்படும் என்பதுதான் இந்த ரெண்டு டூ சிட்டிஸ் பற்றிய ஒரு ஆவிக்குரிய பார்வை இந்த ஆவிக்குரிய பாபிலோன் நாம் பார்த்தோம் பெண்ணாகவும் நகரமாகவும் வேதாமத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேத அறிஞர் டாக்டர் எஃப் டாட்ஃபோர்ட் என்பவர் சொல்லுகிறார் பாருங்க என்ன சொல்றாரு த கிரேட் ஹார்லெட் ஆஃப் ரெவலேஷன் 17 இஸ் இன் கான்ட்ராஸ்ட் டு த ஸ்பாட்லெஸ் பிரைட் ஆஃப் ரெவலேஷன் 19 And the idolatry city of chapter 18 is in contrast with the holy city of chapter 21. Since the bride of the lamb is not an actual woman, there is no ground for assuming that Babylon is anything but symbolical. Here we have an apostate religious system which is clearly identifiable with papal Rome, although possibly covering far more than Rome. என்று அழகாக ஒரு பிக்சர் அவர் இங்கே காட்டுகிறார் டாட்ஃபோர்ட் என்ன சொல்றாரு தமிழ்ல நம்ம அதை பார்ப்போமே வெளிப்படுத்தல் 17 மகாவேசி வெளிப்படுத்தல் 19 கரைதிரையற்ற மனவாட்டிக்கு எதிரடையாக இருக்கிறது பாத்தீங்களா ரெண்டு டூ கான்ட்ராஸ்ட் விமன் 17 அதிகாரத்துல மகாவேசி
பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரெண்டுமே வித்தியாசமான ஸ்திரீகள். அதிகாரம் 18 விக்கிரக நகரம், அதான் நீங்க படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18 விக்கிரக நகரம் அதிகாரம் 21 பரிசுத்த நகரத்திற்கு எதிரடையாக இருக்கிறது. ஒரு பக்கம் பரிசுத்த நகரம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பாபிலோன். ரெண்டுமே வித்தியாசம். ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டி ஒரு நிஜமான பெண் அல்ல என்றால், அதான உண்மை. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு மனைவி அப்படிலாம் கிடையாது. மனவாட்டி என்ன அர்த்தம்? திருச்சபையை ஆவிக்குரிய மனைவியாக ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டி ஒரு நிஜமான பெண் அல்ல என்றால், நல்ல கவனிங்க, இந்த ரெண்டு பெண்களுமே நிஜமாகவே பெண்கள் கிடையாது. ப்ராஃபட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், தீர்க்க தரிசன பார்வை என்னவென்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்பது ஒரு கற்புள்ள திருச்சபையை, உண்மையான திருச்சபையை குறிக்கிறது என்று சொன்னால், பாபிலோனும் அடையாள அர்த்தம் உள்ளதுதான் என்பது உறுதியாகிறது. இந்த பாபிலோனோ இட் ஹாஸ் எ சிம்பாலிக்கல் மீனிங். பாருங்களேன், ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? போப்பு மார்க்கத்துடன் தெளிவாக அடையாளம் காட்டப்படுகிற ஒரு மருள விழுந்த ஆன்மீக அமைப்பை இங்கே நாம் காண்கிறோம். இந்த மகா வேசி, இந்த மகா பாபிலோன் எதை குறிக்கிறது என்று சொன்னால், மருள விழுந்து போன ஒரு அமைப்பு. எது அது? ஆன்மீக அமைப்பு, ரிலிஜியஸ் சிஸ்டம். எதுன்னு அவர் தெளிவா சொல்றாரு. பாருங்களேன், இவர் ஒரு சண்டே சர்ச் ரைட்டர், ஞாயிற்றுக்கிழமை சபையை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு பாருங்க, போப்பு மார்க்கம் பேப்பசி அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க, அது ரோமாபுரியை காட்டிலும் அதிக அர்த்தம் உள்ளது. இந்த மகாவேசி, கிரேட் ஹார்லட், டஸ் நாட் ரெஃபர் ஒன்லி டு பேப்பசி, பட் ஃபார் மோர் தேன் பேப்பல் ரோம். போப்பு மார்க்கத்தை மட்டுமல்ல, அதற்கு அதிகமாகவே இது அர்த்தமுடையதாக இருக்கிறது அப்படின்னு டட்ஃபோர்ட் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அப்போ நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் உள்ள நம்ம போகல, கொஞ்சம் பார்த்துருக்குறோம். அந்த 17 அதிகாரத்தில் நம்ம பார்க்குற பாபிலோன் என்ன பாபிலோன் பார்த்தீங்கன்னா, எக்யூமெனிக்கல் பாபிலோன், ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ பாபிலோனை பார்க்கிறோம். ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ பாபிலோன், எக்யூமெனிக்கல் பாபிலோன். 18 அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 18 நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசி எக்கனாமிக் பாபிலோன், பொருளாதார பாபிலோனை நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இது ஒரு மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். வெளிப்படுத்தல் 17 எக்யூமெனிக்கல் பாபிலோன், வெளிப்படுத்தல் 18 எக்கனாமிக் பாபிலோன் அப்படின்னு பார்க்கறோம். இத மனசுல வச்சுக்கிட்டு, இது ஒரு நமக்கு ஒரு பேஸ், ஒரு அடிப்படையான விஷயம். இதை வைத்து கொண்டுதான் நம்ம என்ன செய்ய போறோம், மூன்று முக்கியமான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்தை எழுதும் பொழுது, அவர் ரோமாபுரியை ஆவிக்குரிய பாபிலோனாக மனதில் வைத்து எழுதினார். அவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதும் பொழுது ரோமாபுரி இருக்கு, அதான் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது, அஞ்ஞான ரோம், பேகன் ரோம். ஆனால் உண்மையிலே அது ஆவிக்குரிய பாபிலோனை சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது இப்ப வந்து உண்மையிலே அந்த பேகன் ரோம் இப்ப இல்லை, ஆனால் we see spiritual Babylon. ரோமாபுரி, ரோமன் கத்தோலிக்க சபை இன்னைக்கு உலகத்துல அது இருந்தாலும், போப்பு மார்க்கம் அது காணப்பட்டாலும், அதை மட்டுமல்ல அதை சேர்ந்த பல அமைப்புகளை சுட்டி காட்டுகிறது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் பாபிலோன். ஆகவே இந்த 18 அதிகாரத்துல ரோமாபுரியை ஆவிக்குரிய பாபிலோனாக மனதில் வைத்து யோவான் எழுதினார் என்பது உண்மை என்றாலும், அதுல ஆவிக்குரிய படிப்பினைகள், அதுல இருக்கிற ஆவிக்குரிய படிப்பினைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் உரியது என்பதை மனதில் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும்.
பாருங்க பாபிலோன் என்றால் பாபிலோன் சிம்பலைசஸ் த ஹோல் காட்லெஸ் வேர்ல்டு சிஸ்டம் அதாவது பாபிலோன் என்பது இட்ஸ் நாட் ஓன்லி ரெஃபரிங் டு பேப்பல் ரோம் பட் த ஹோல் காட்லெஸ் வேர்ல்டு சிஸ்டம் போப்பு மார்க்கத்தை மட்டுமல்ல தேவனுக்கு விரோதமான போலியான அமைப்பு எதுவுமே பாபிலோன் தான் என்பதை நாம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மூன்று பாடங்கள் வெளிப்படுத்தல் 18:1 வாசித்து நம் மூன்று பாடங்களை படிக்க போகிறோம். 18:1 என்ன சொல்லுது பாருங்க, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் ஆயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் ஆயிற்று. பிரியமானவர்களே, இதை என்ன சுட்டி காட்டுகிறது அப்படின்னா, சீக்கிரத்துல தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் filled with the latrine power of the Holy Spirit, they are going to proclaim the loud cry message. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டவர்களாக என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த உரத்த சத்த செய்தியை உலகமெங்கும் கொடுக்க போகிறார்கள். அதற்காக நம்ம என்ன செய்யறோம், எல்லாரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆயத்தப்படுகிறோமா என்பதை யோசிக்கணும். The whole earth will be full of God's glory. இந்த பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையினால் பிரகாசம் அடைய போகிறது. ஒரு பக்கம் தேவனுடைய சத்தியத்தினாலே உலகம் பிரகாசம் அடையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெருங்கூட்டம் இந்த உலகத்தினுடைய தீட்டுகளினால் அசுத்தங்களினால் இருள் அடையும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 18 சுட்டி காட்டுகிறது. முதலாவது பாடம், ஃபர்ஸ்ட் லெசன், a system corrupted. பாபிலோன் என்பது என்ன அப்படின்னா, அது சீர்கெட்ட அமைப்பு, சீர்கெட்ட பாபிலோன், சீர்கெட்ட பாபிலோன். வெளிப்படுத்தல் 18:2-8 இந்த வசனங்களை நம்ம எல்லாம் டீட்டெயிலாக வாசிக்க போவது இல்லை, ஆனால் அதில் இருக்கிற சமரி முக்கிய கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த 18 2-3 போன்ற வசனங்கள் எல்லாம் படித்தோம் என்று சொன்னால், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று அப்படின்னு வாசிக்கும். அதாவது இந்த உலகமே பொல்லாங்கணுக்குள் கிடக்கிறது என்பதை நம்ம இங்கே தூதன் அறிவிக்கிறதாக வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18:2-3 வசனங்கள்ல இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, 1 Ioan 5:19 சொல்லுது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கணுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகமே பொல்லாங்கணுக்குள் கிடக்கிறது. அதான் படிச்சோம் பாருங்க, வெளிப்படுத்தல் 18:2 என்ன படிக்கிறோம், பேய் வீடு, பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளின் காவல் வீடு அப்படின்னு பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல உலகமும் உலகத்தின் குடிகளும் அப்படித்தான் மாறப்போகிறார்கள், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பீப்புள் ஆர் பிகமிங் கிரேசி ஃபார் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தின் காரியங்களுக்கு ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி பைபிடிச்ச மாதிரி இன்னைக்கு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை, அதை இங்க பைபிள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உக்கிரமான மது, உக்கிரமான மது அப்படின்னு பாக்குறோம். பாருங்க 3 அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான் அப்படின்னு வாசிக்க. உக்கிரமான மது ஒரு அர்த்தம், தீர்க்க தரிசன அர்த்தம் என்ன அப்படின்னா, உக்கிரமான மது அப்படின்னா ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், ஸ்பிரிச்சுவல் வியூ. ஆவிக்குரிய அர்த்தம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். பாபிலோனிய பணமயக்கம் முழு உலகத்தையும் வசீகரித்து வைத்திருக்கிறது. அதாங்க உக்கிரமான மது. குறுக்கு வழியில பணக்காரராக வேண்டும் என்று குதர்க்கமாக நம் மனம் குக்கிங் பண்ணி கொண்டே இருக்கிறது அல்லவா. இன்னைக்கு மனுஷருடைய மனம் எப்படி இருக்குன்னா, மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் கான்ஸ்டன்ட்லி குக்கிங்
how to get money easily without work, without toil, kashtapadama panam sambadhikkanum solittu innikku aneyagar muyarchi seigirargal, kashtapadama verkama viruvirkama panam sambadhikkanum. பிரிமானவர்கள இதான் இந்த ஹோல் காட்லெஸ் வேர்ல்ட் சிஸ்டம், இந்த முழு தேவனுக்கு விரோதமான உலக அமைப்பில இருக்கிற அநேகருடைய எண்ணமாக இயக்கமாக ஓட்டமாக இருக்கிறது. உக்கிரமான மது என்ன அர்த்தம்னா பாபிலோனிய பண மயக்கம். இன்னைக்கு நம்ம அமெரிக்கன் டாலர்ஸ், அமெரிக்கன் சென்ட்ஸ், அமெரிக்க டாலர் நோட்டுகள், அங்க இருக்கிற காசுகள், இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு எல்லாரும் பார்த்துருக்குறோம். இந்தியா ரூபா நோட்டுல காந்தி தாத்தா, அமெரிக்கா ரூபா நோட்டுல இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். நாங்கள் தேவனை நம்புகிறோம். எந்த தேவன் அப்படின்னு ஒரு கேள்வி. கடவுள் யார்? கடவுள் காசுதான் கடவுளா? அந்த ரூபா நோட்டில் போட்டிருக்கிறதுனால காசுதான் கடவுளா? காசைத்தான் கடவுள் என்று நம்புகிறோமா? டாலர் தேசத்தின் தேவ ஜனமே, உங்கள் தேவன் யார்? காசா? கர்த்தரா? பாபிலோனிய பாவங்களில் நாமும் சிக்கி அழிந்து விடக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம்மை பாவ வழிகளை விட்டு, பாபிலோனிய பாவ வழிகளை விட்டு வெளியே வரும்படி அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 18:4 என்ன சொல்லுது பாருங்க. 4 வாசிக்கிறோம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டா கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அதாவது தவறான போலியான சபை அமைப்புகளில இருக்கிறவர்கள் வெளியே வரணும். ஆண்டவருடைய வேதத்திற்கு விரோதமான அமைப்புகளில் இருக்கிறவர்கள் வெளியே வரணும், மெய்யான சத்தியத்துல வர வேண்டும் என்று இங்க தூதன் அழைக்கிறதாக வாசிக்கிறோம். இது வந்து தீர்க்க தரிசன அர்த்தம். நம்ம இங்க படிக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தினுடைய பண மயக்கத்துல சிக்கிவிடக் கூடாது என்ற ஒரு அழைப்பை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவளை விட்டு வெளியே வா, உலகத்தினுடைய அசுத்தங்களை விட்டு, தீட்டுகளை விட்டு நான் வெளியே வரணும். We will never win the world by being like them. We will impact the world the most when we separate from their ways and allow them to see Jesus living through our lives. அதாவது உலகத்தை போல நம்ம மாறிவிட்டோம் என்று சொன்னால் உலகத்தை ஆதாயப்படுத்தி விட முடியாது. ஆனால் செய்ய வேண்டியது என்ன? உலகத்தின் வழிகளில் இருந்து நாம் பிரிந்து நின்று நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக உலகம், உலகத்தார் இயேசுவை கண்டுகொள்வதற்காக நாம் அனுமதிக்கும் பொழுதுதான் உலகத்தில் உள்ளவர்களால், உலகத்தில் உள்ளவர்கள் நம்மால் மனதளவிலே அவர்கள் தாக்கம் அடைவார்கள். இந்த உலகத்தை நம்ம எப்படி செல்வாக்குக்கு கொண்டு வர முடியும், பரலோக செல்வாக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, உலகத்தின் வழிகளை நம்ம காப்பி அடிச்சிடக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகத்திலிருந்து பிரிந்தவர்களாக, உலகத்தினுடைய பொல்லாத வழிகளை விட்டு பிரிந்து வித்தியாசமான தேவ ஜனம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய அன்பு, அவருடைய குணலட்சணங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, இந்த உலகத்துல அநேகரை தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்த முடியும். ஆக முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த பாபிலோன் சீர்கெட்டு போன ஒரு ஆவிக்குரிய நிலையில கிடக்கிறது. ஆவிக்குரிய பாபிலோன் சீர்கெட்டு இருக்கிறது. அ சிஸ்டம் கரப்டட். அதான் 18:8 நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் சீர்கெட்டு கிடக்கிறது. இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள், பிசாசுக்குள் கிடக்கிறது. அல்ல தேவனுடைய பிள்ளைகள், இந்த சீர்கெட்ட பாபிலோனில வாழும் நாட்களில் நாமும் சீர்கெட்டு போய்விட கூடாது. இரண்டாவது, அ சிஸ்டம் கன்சிடர்ட், சிந்தனைக்குரிய பாபிலோன், சிந்தனைக்குரிய பாபிலோன். 18:9-20 மையமாக வைத்து இந்த 2வது பாடத்தை நம்ம படிச்சுக்க போறோம்.
சிந்தனைக்குரிய பாபிலோன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வேதம் பகுதியில பாபிலோனுக்கு வரும் அழிவினால், பாபிலோனுக்கு அழிவு வரப்போகிறது. அதாவது சொல்ல போனால், தேவனுக்கு விரோதமாக இந்த உலகம் செயல்படும் என்று சொன்னால் இந்த உலகமே அழிக்கப்படும். அப்படி வரக்கூடிய அழிவில் அழுது புலம்பு மூன்று கூட்டத்தாரை வெளிப்படுத்தல் 18 நம்ம 9-20 வசனங்கள்ல பாக்குறோம். பாருங்களேன், முதல் கூட்டம் யாரு? பூமியின் ராஜாக்கள், த மொனாக்ஸ் ஆஃப் தி அர்த். இருக்கிறாரு இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர், முக்கியமான ஆளு, நார்த் கொரியால பெரிய வடகொரியாவின் அரசன். அதுக்குதான் இந்த படத்தை எடுத்து போட்டிருக்காங்க. பூமியின் ராஜாக்கள், தி மொனாக்ஸ் ஆஃப் தி அர்த். வெளிப்படுத்தல் 18:9-10 வசனங்களை சற்று கவனிச்சு பாருங்களேன். அங்க வாசிக்கிறோம் அந்த வசனத்துல, 18 வெளிப்படுத்தல் 18:9-10. அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் ராஜாக்கள் புலம்புவார்கள். சாம்ராஜ்யங்களை ஸ்தாபித்து விட்ட தேசத்தின் தலைவர்கள், தேசங்களின் தலைவர்கள் நிலைகுலைந்து நிற்க போகிறார்கள். இந்த உலகத்துல பணம்தான், பதவிதான் எல்லாம் எங்களுக்கு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவங்க எல்லாம் அவர்கள் ஸ்தம்பித்து போய் நிற்க போகிறார்கள் வெகு சீக்கிரத்துல. இது முதல் கூட்டம், பூமியின் ராஜாக்கள். இரண்டாவது கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பூமியின் வர்த்தகர்கள். வெளிப்படுத்தல் 18:11-17 வசனங்கள்ல பாக்குறோம், தி மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் தி அர்த். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பெரிய பெரிய வியாபாரிகள், தொழிலதிபர்கள், சிஇஓஸ், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ், இப்படிப்பட்ட பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பேர் அதிர்ச்சிகளை சந்திக்க போகிறார்கள். டிமானடைசேஷன் நமக்கு தெரியும்ல, இந்தியாவில் அந்த பிரச்சனை வந்துச்சு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. பணம் மதிப்பு இழந்த ஒரு காலகட்டத்தை சந்திச்சோம். அன்பானவர்களே, பூமியின் வர்த்தகர்கள், வர்த்தகர்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியை, சீக்கிரத்துல கடைசி பேரதிர்ச்சியை சந்திக்க போகிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல சேர்த்து வைத்தது எல்லாமே மதிப்பு இழக்க போகிற, மதிப்பு இழக்க போகிற நேரம் வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டு வருகிறது. மூணாவது கூட்டம் யாரு? பாபிலோனுக்கு வரும் அழிவில, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அழிய போகிறது. அந்த அழிவில அழுது புலம்ப போகும் மூன்று கூட்டத்தாறுல மூன்றாவது கூட்டம், பூமியின் மாலுமிகள், தி மரைனர்ஸ் ஆஃப் தி அர்த். வெளிப்படுத்தல் 18:17-19 வசனங்கள் பாருங்க, மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று, பொருட்களை இங்க கொண்டு போறதும் அங்க கொண்டு போறதும் பிசினஸ். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி உலகத்துல நடந்துட்டு இருக்கு, பிசினஸ் பயங்கரமா நடக்குது. இப்படிப்பட்டவர்கள் பாருங்க, பூமியின் ராஜாக்கள், இரண்டாவது பூமியின் வர்த்தகர்கள், மூணாவது பூமியின் மாலுமிகள், இவர்கள் பண்ணுகிற டீலிங்ஸ் அநியாயங்கள் என்றால், இன்னைக்கு பிசினஸ் எடுத்துக்கிட்டால் எல்லாமே அநியாயம்தான், அநியாயம் நடக்கிறது. இந்த டீலிங்ஸ் எல்லாமே அநியாயங்கள் என்றால், ஆண்டவர் அதை சொல்றாரு, அதை வேசித்தனம் அப்படின்னு சொல்றாரு. வேசித்தனம், இந்த உலகத்தின் காரியங்களோடு உலகத்தாரை போலவே நாமும் அப்படி ஒன்றித்து செயல்படுகிறோம். நம்முடைய நோக்கம் எல்லாமே உலகத்தார் நோக்கத்தை போலவே இருக்கிறது. ஏன், உலகத்தாரோட நோக்கத்தை விட பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட டீலிங்ஸ் நடவடிக்கைகள் இது எல்லாத்தையுமே ஆண்டவர் வேசித்தனம் அப்படின்னு சொல்ற. ஃபோர்னிகேஷன், பைபிள்ல ரெண்டு வார்த்தை இருக்கு, ஃபோர்னிகேஷன், அடல்ட்ரி, வேசித்தனம், விபச்சாரம், ரெண்டு வார்த்தை இருக்கு. ரெண்டுமே ஒரே அர்த்தமா அப்படின்னா ஒரே அர்த்தம் கிடையாது. விபச்சாரம் அப்படின்றது செக்ஸ் அவுட் சைட் ஆஃப் மேரேஜ், கல்யாணத்துக்கு பிறகு தப்பா நடக்கிறதா விபச்சாரம். ஆனால் வேசித்தனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார்னிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சொல்லுவாங்க, செக்ஸ் பிஃபோர் மேரேஜ்,
கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பா நடக்கிறது, அதான் வேசித்தனம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்தை படிச்சுட்டு 19 அதிகாரத்துக்கு போனோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம்னு படிக்கிறோம். அப்படி ஒரு கல்யாணம் சீக்கிரத்துல நடக்க போகுது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. தம்முடைய திருச்சபையை அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்த்து கொள்கிறாரு. எப்படி ஒரு மாப்பிள்ள பெண்ணை அவன் திருமணத்துல கரம் பிடிக்கிறானோ அதே போல ஆண்டவர் வருவார், தம்முடைய சபையை, உத்தம திருச்சபையை தன்னோடு சேர்த்து கொள்வார். கல்யாணம். ஆனால் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்திடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்துல, உலகத்தின் காரியங்களில, இந்த பாபிலோனில நம்ம தீட்டுப்பட்டு விடக்கூடாது. ஃபோர்னிகேஷன், வேசித்தனம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் செல்வ வளங்கள், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், இவைகளால் நாம் தீட்டுப்பட்டக்கூடாது. அப்படி தீட்டுப்பட்டோன்னு சொன்னா அதான் அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, வேசித்தனம். படிக்கிற பாருங்க, 9 வசனம் திரும்பவும், ரெவலேஷன் 18:9. அவளுடனே வேசித்தனம் செய்து, வேசித்தனம். அன்பானவர்களே பாருங்க, இந்த பாபிலோனின் பண்டங்கள் பொருட்கள், பாபிலோனின் பண்டங்களின் பட்டியலில் சொல்லப்பட்டுள்ள 28 வஸ்துக்களில் நீங்க கவனிச்சிங்கன்னா, 18 அதிகாரத்துல வசனம் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 28 பொருட்கள் என்னெல்லாம் இருக்கு பாருங்க, வெள்ளி, ரத்தனம், முத்து, சல்லா, ரத்தாம்பரம், பட்டாடைகள், சிவப்பாடைகள், வாசனை கட்டைகள், லவங்கப்பட்டை, தூபவர்க்கம், தைலங்கள், சாம்பிராணி, திராட்சை ரசம், எண்ணெய், மெல்லிய மாவு, கோதுமை, மாடுகள், ஆடுகள், அப்படி வரிசையா ஒரு 28 காரியங்களை படிக்கிறோம். இதுல முதல் இடம் பிடித்திருப்பது எது? ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பாருங்க, 11 வசனம் சொல்லுது, 18-11 வாசிக்கிறோம். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் தங்கம், பொன்னையும். ஆக இந்த பாபிலோனிய பண்டங்களின் பட்டியலில முதலிடம் பிடித்திருப்பது பொன். நம்ம வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கான். கடைசி இடம் பிடித்திருப்பது, ஒரு கம்பாரிசன் பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்களேன், கடைசி இடம் பிடித்திருப்பது எது? கடைசி அந்த 28 பொருட்களில கடைசி இடம் பிடித்திருக்கிற ஒரு ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 18-13, மனுஷருடைய ஆத்துமாக்கள். அப்படியே அந்த வசனத்துல பாருங்க, லவங்கப்பட்டை, தூப வர்க்கங்கள், தைலங்கள், கடைசியில மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொல்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். இந்த பாபிலோனிய பட்டியல்ல, பொருட்கள் பட்டியல், இன்வென்டரி லிஸ்ட்ல பாருங்க, உலகம் எதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கு? தங்கத்தை தாங்க முதல்ல வச்சிருக்கு, பொன் அப்படின்னு பாக்குறோம். கடைசியில தான் எதை வச்சிருக்காங்க? ஆத்துமாக்கள், சோல்ஸ் ஆஃப் பீப்புள், ஆத்துமாக்களை கடைசியில வச்சிருக்கிறாங்க. உலகம் எதை பெருசா மதிக்குது பாத்தீங்களா? எதை உலகம் பெருசா மதிக்குது? தங்கத்தை தாங்க முதல்ல வச்சிருக்கு. அதாவது இந்த வேர்ல்ட் வியூ, உலக பார்வை எப்படிப்பட்டது, உலகத்தாருடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டது அப்படின்றத உலகத்தின் அந்த பார்வையிலேயே இங்க ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார். 18 அதிகாரத்துல முதல்ல பாருங்க, தங்கம், கடைசியில தான் ஆத்துமாக்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம அப்படித்தானா? அதனாலதான் ஆண்டு சொன்னார்ல, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு அப்படித்தான், நம்ம உலக காரியங்கள் எல்லாம், பணம், நகை, தங்கம், இதெல்லாம் பெருசு நினைச்சிட்டு நம்முடைய ஆத்மத்தின் ரட்சிப்பு கிடைத்த காரியத்தை நம்ம அதிகமா கவனம் செலுத்துறதே கிடையாது. அதை லாஸ்ட்ல வச்சிருந்தோம். ஆத்ம ரட்சிப்ப கடைசியா வச்சிருக்கிறோம். பணம்தான் முக்கியம், நகைதான் முக்கியம் அப்படின்னு பண மயக்கத்துல இன்னைக்கு உலகத்தார் அப்படி இருப்பாங்க, நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, பாபிலோனிய பேய் வீட்டில நாமும் சிக்கி கிடக்கிறோம் என்று அர்த்தம். இந்த அசுத்த ஆவிகளின் காவல் வீட்டில நாமும் கட்டுண்டு கிடக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே எதை நாம் பெரிதாக மதிக்கிறோம்? கோல்ட் இஸ் ஃபர்ஸ்ட்,
and souls are lost. அத நம்ம படிக்கிறது வெளிப்படுத்தல் 18ல. Gold is first and souls are last. தங்கம் தான் முதல்ல, ஆத்மாக்கள் கடைசியில். Men will learn too late that materialism will lead to nothing. இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள், பொருளாசை, இதெல்லாமே கடைசியில் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பதை மனிதர்கள் கடைசியில் தான் கற்றுக்குவாங்க. ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு சீக்கிரமாகவே இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். மார்க் 8 அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்திட்டு நம் ஆத்மாவை நம் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எவ்வளவு பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், இதெல்லாம் கடைசியில் நம்மை ரட்சிக்கவே ரட்சிக்காது. அப்போ தங்கம்னா என்ன? வாட் இஸ் கோல்டு? கோல்டுனா என்னது? ஆவிக்குரிய அர்த்தத்துல கோல்டுனா என்னது? இன்னைக்கு அதைத்தான் தெய்வீக ஆராதனையில உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரிமான தேவப்பிள்ளைகளே, ஆகவே இந்த தங்கம், உலகத்தின் தங்கம் என்பது சொத்தாக மதிக்கப்படுகிறது. பரலோகத்தின் பார்வையில தங்கம்னா என்ன? அதான் இன்னைக்கு அந்த ஆண்டவரின் அழகி என்ற ஒரு பாடத்தை இன்னைக்கு படிக்கும் பொழுது அதில் நம்ம கற்றுக்க போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்தின் காரியங்களை நாம் பெரிதாக மதிப்போம் என்று சொன்னால் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆக நன்றாக கவனிங்க, இந்த பாபிலோன் சீக்கிரத்திலே அழியும். பாபிலோனின் துரித அழிவை உணர்த்தும் 3 நீங்க வெளிப்படுத்தல் 18 வசனம் 10, 16, 19 இந்த 3 நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கு? அழிவு எப்படி வரும்? பாபிலோனுக்கு வரக்கூடிய அழிவு 8 பாருங்க. 8 பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே நாளில அவளுக்கு வரும் வாதைகள் வரும் அப்படின்னு பார்க்கறோம். 10, 16, 19 படிக்கிறோம். ஒரே நாளிகையில, ஒரே நாளில 8 ஒரே நாளிகையில, ஒன் டே அப்படின்னு படிக்கிறோம் 8 10, 16, 19 ஒரே நாளிகையில, ஒன் அவர்னு வாசிக்கிறோம். நாளிகைனா அவர், மணி நேரம், ஒரு மணி நேரம். பாபிலோனுக்கு வரப்போற அழிவு ஒரு இடத்துல, ஒரே ஒரு இடத்துல வாசிக்கிறோம், ஒரே நாளிலே வரும். அதான் 8 மற்ற 3 10, 16, 19 வாசிக்கிறோம் ஒரு மணி நேரத்திலே அழிவு வரும். என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படியோ சீக்கிரத்துல இந்த வேர்ல்டு கரப்ட் சிஸ்டம், சீர்கட்டு போன இந்த உலகத்தின் அமைப்பு, தேவனுக்கு விரோதமான அமைப்புகள் எல்லாமே அழிய போகிறது அப்படின்னு பாக்குறோம். பொருளாதார பாபிலோன் அவ்வளவு சீக்கிரமாக பொசுங்கி போகும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தல தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எதுவுமே நிலை அற்றது. மூணாவது காரியம், a system condemned. சிதைந்து போக போகும் பாபிலோன். வெளிப்படுத்தல 18 கடைசி 4 நீங்க இந்த ஓய்வு நாள்ல இந்த ரெவலேஷன் 18 கொஞ்சம் படிச்சு பாருங்க ஜபத்தோடு. A system condemned. இந்த உலகம், இந்த பாபிலோன் என்ன ஆகும்னா, சீக்கிரம் அது தேவனால் குற்றம் சுமத்தப்பட்டு அது பழிதீர்க்கப்பட இருக்கிறது, அது சிதைந்து போக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். கவனிச்சு பாருங்க 18 வசனம் 21. அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய ஏந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு, இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு பெரிய இயந்திரக்கல் இந்த படத்துல இருக்கு பாருங்க. இந்த இயந்திரக்கல்லை எடுத்து கடலுக்குள்ள எரிந்து, ஆங்கிலத்தில் படிக்கிறோம் மில் ஸ்டோன், அப்படி எரியும் பொழுது கல் என்னாகும்? மூழ்கி போகும். பாருங்களேன், அந்த காலத்துல இந்த இயந்திர கல் அதனோட சுற்றுல எவ்வளவு இருக்குன்னா 4-5 அடி இருக்கும்.
நாலுல இருந்து அஞ்சு அடி அவ்வளவு சுற்றளவு உள்ள ஒரு விட்டம் உடைய ஒரு இயந்திரக்கல். அதனுடைய பருமன் பருமன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடி பருமன் இருக்குமா. இப்படி ஒரு கல்லை கொண்டு போய் கடல்ல போட்டால் அது என்ன ஆகும்? மூழ்கத்தான் செய்யும். அது எப்படி மூழ்கி போகுமோ அது போல தேவன் அனுப்பும் நியாய தீர்ப்புகளால் உலகத்தின் மாயையான வழிகள் யாவும் மறைந்து போகும். எப்படி கல் மூழ்கி போகுமோ இயந்திரக்கல், அதுபோல இந்த உலகமும் உலகத்தின் வழிகளும் இந்த உலகத்துல நாம் மாயையாக நம்பிக்கொண்டிருக்கிற பொருட்களும் செல்வ வளங்களும் எல்லாமே அது மறைந்து போகும் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். பாபிலோனுக்கு வரும் நியாய தீர்ப்புகள் சடிதியானதாக சீக்கிரமாக நிச்சயமாக வரும். தி ஜட்மெண்ட்ஸ் அப்பான் பாபிலோன் வில் பி சடன் ஸ்விஃப்ட் அண்ட் ஷியோர். கண்டிப்பாக நிச்சயமாக சீக்கிரமாக இந்த அழிவு வரும், திடீரென்று அழிவு வரும். பெரியமானவர்களே, உலகத்துல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, நார்மலா போயிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கவே முடியாது. பைபிள் படிக்கிறோம்ல, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு அவர்களுக்கு சடிதியாக வரும். ஒன்னது சிலோனிக்கிற அஞ்சு ரெண்டு மூன்றாம் வசனங்கள்ல வாசிக்கிறோம், அழிவு சடிதியாக வரும். இந்த உலகத்துல சடிதியான அழிவின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை மனதிலே வைத்து நாம் வாழ வேண்டும். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆங்கிலத்துல ஒரு வாசகம் சொல்லுவாங்க, அந்த வாசகம் இதுல இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ பிளேஸ் த எக்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், இஃப் யூ பிளேஸ் த எக்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் இன் த பேஸ்கட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், தே வில் பி தே வில் ஆல் பி ப்ரோக்கன் ஒன் டே. இஃப் யூ பிளேஸ் த எக்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் இன் த பேஸ்கட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், தே வில் ஆல் பி ப்ரோக்கன் ஒன் டே. நம்முடைய வாழ்வின் முட்டைகளை நம்ம இந்த உலகத்தில் சேர்க்கிறோம் பார்த்தீங்களா, பணம் நகை எல்லாமே முட்டை மாதிரிங்க. அது எப்படி முட்டை எடுத்துக்கிட்டாலும் நீங்க சரிதான், ஒண்ணு கோழி முட்டைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது இந்த சோப்பு தண்ணியில வரும் பாத்தீங்களா பபுள்ஸ், அந்த முட்டைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே இந்த உலகத்துல நம்ம சேர்க்கிற எல்லாமே வீடு ஆஸ்தி பாஸ்தி பதவி நிலம் நகை நட்டு எல்லாமே முட்டை தாங்க. கோழி முட்டையோ அல்லது சோப்பு தண்ணி முட்டையோ எல்லாமே முட்டை தான். இஃப் யூ பிளேஸ் த எக்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் in the basket of this world, they will all be broken one day. இந்த உலகத்தின் முட்டைகளை, நம்முடைய வாழ்வின் முட்டைகளை இந்த உலகம் என்ற கூடையில நம்ம வைத்தோம் என்று சொன்னால் ஒரு நாள் இந்த முட்டைகள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். அதனால ஆண்டு சொன்னாரு, உங்கள் பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைங்க? பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். நாம் நமது பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். மத்தேயு 6:19-21 வசனங்கள் வாசிக்கிறோம், பாபிலோனின் ஐஸ்வர்யங்களால் நமக்கு நாமே சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பணமோ நகையோ எதுவுமே இதெல்லாம் நமக்கு சூனியம். பாருங்க வசனம் வெளிப்படுத்தல் 18:23 வசனம் கடைசி அப்படித்தான் சொல்லுது, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களும் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு பணத்தினாலேயும் உலகத்தின் ஐஸ்வர்யங்களினாலேயும் நம்ம என்ன ஆயிரோம், நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிறோம். சமீபத்தில் இப்படி சூனியம் வைத்து கொண்ட கதைகள் நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1 லட்சம் கொடுத்தா நமக்கு 2 லட்சம் கிடைக்கும், 2 லட்சம் கொடுத்தா 4 லட்சம் கிடைக்கும் சொல்லிட்டு கடைசியில் அங்கங்கே பணத்தை கொடுத்து கடைசியில் கொடுத்தவங்களுக்கெல்லாம் சூனியம். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் ஆரம்பத்துல சொன்னேன், குறுக்கு வழியில எப்படிதான் மனசு பணம் சம்பாதிக்கலான்னு மனசு குக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவர் மைண்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி குக்கிங் டு ஏர்ன் மணி இன் ஷார்ட்கட் வேஸ். எப்படிலாம் பணம் காசு சம்பாதிக்கலாம், எப்படிடா பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறதோ, அல்லது எப்படி இந்த பைபிள்ல இந்த வசனத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணமோ கிடையாது. எப்படி சம்பாதிக்கலாம் பிரியமானவர்களே, இதெல்லாம் உலகத்தின் பாபிலோனின் மாயான வழிகள், நித்தியமாய் மறைந்து போகவிருக்கும் பாபிலோனுடன் சேர்ந்து நாமும் மடிந்து போய் விட வேண்டும் என்பது பரலோகத்தின் திட்டம் அல்ல. இயந்திரக்கல்ல தூக்கி கடலுக்குள்ள போட்டா அது மூழ்கி போயிரும். அதே போலதான் இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியங்களும் ஐஸ்வர்யங்களும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்த கல்லை போல எல்லாமே மூழ்கி ஒன்றுமில்லாமல் போக போகிறது.
பிரியமானவர்களே, இப்படி நித்தியமாய் மறைந்து போக போகும் பாபிலோனோடு நாமும் சேர்ந்திருந்தோம்னா நாமும் மறைந்து போய்விடுவோம். நாம் அழிந்து போவதற்கா தேவன் நம்மை படைத்தார், மூழ்கி போவதற்கா தேவன் நம்மை அழைத்தார். சிந்திக்க வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளே. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல நான் முடிக்க போகிறேன், ஒரு சம்பவத்தையும் சொல்லி. சமீபத்தில் எலன் ஒயிட் அம்மையோட புஸ்தகம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன், நோவா, நோவா அந்த கப்பல், இதெல்லாம் தெரிஞ்ச கதை. ஆனால் அதில் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் படித்தேன், பேட்ரிக்ஸ் ப்ராஃபிட்ஸ் பக்கம் 95, தெற்கு முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்தில். ஆல் தட் நோவா பொசஸ்ட் ஹி இன்வெஸ்டட் இன் தி ஆர்க். என் அருமையான வாசகம் பார்த்தீங்களா, ஆல் தட் நோவா பொசஸ்ட் ஹி இன்வெஸ்டட் இன் தி ஆர்க். நோவாவுக்கு என்னெல்லாம் சொத்து இருந்துச்சோ அவன் இருந்தது எல்லாம் அந்த பேழை கட்டுவதில் அவன் முதலீடு செய்தான். ஆண்டவர் வேலை செய்ய சொல்லியிருக்கிறார், ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ண, இன்னொரு பக்கம் பேழையை கட்டு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு தாங்க நம்முடைய பணம், சொத்து, நகை, நட்டு எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதான் நோவா செய்தார். அதனாலதான் நோவா, அவர் குடும்பம் எல்லாமே காக்கப்பட்டார்கள். நாம் நம் வாழ்வையும் வளங்களையும் தேவனுக்காக முதலீடு செய்யும் சிறு கூட்டத்தில் ஒருவராக இருக்கணும். பெரிய கூட்டம் இருந்துச்சு நோவா காலத்துல, ஆனால் இந்த சின்ன கூட்டம் தாங்க ஆண்டவர் சொன்ன வழியில எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நாம் எப்படிப்பட்டவர்கள், ரிச்சஸ் ஆர் ரைச்சஸ்னஸ், நமக்கு எது முக்கியம், ஐஸ்வர்யமா நீதியா, உலகத்தின் ஐஸ்வர்யங்களா அல்லது பரலோகத்தின் நீதியா, எது முக்கியம், வாட்ஸ் அவர் வைஸ் சாய்ஸ், எது நமது ஞானமான தெரிவு என்பதை சிந்திக்கிறோம். ஒரு சின்ன கதை ஒன்று நடந்த சம்பவத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். சுவிட்சர்லாந்து தேசத்துல, சுவிட்சர்லாந்துல ஜூரிச், ஜூரிக் என்று ஒரு நகரம் இருக்கிறது, ஜூரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகரத்திலிருந்து லெபனான் தேசத்திற்கு, பைரூட் நகரத்திற்கு ஒரு ஃப்ளைட், ஒரு ஏரோப்ளேன் பறந்து கொண்டிருக்கிறது. ஜூரிக்ல இருந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து லெபனானுக்கு போகிற ஒரு விமானம். எல்லாரும் அப்படி அமைதலாக பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுல அப்படி போகும்பொழுது திடீரென்று ஒரு பயணி, அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, மூர்ச்சை அடைந்து, மூச்சு அடைப்பு ஏற்பட்டு அவர் அப்படியே கீழே விழுந்துடுறார். திடீர்னு அப்படி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஹோல் அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க எல்லாம் படபடப்பு அடைஞ்சிருவாங்க. நான் ஒரு முறை மலேசியா போகிற டைமில் திடீர்னு ஒருத்தர் பார்த்தேன், என் பக்கத்தில் உட்காந்துருந்தவர், ரெண்டு சீட்டுக்கு முன்னாடி இருந்தவர், ஒரு மாதிரி அவருக்கு பிபி அதிகமாயிடுச்சு, மேலே பறக்க பறக்க பிபி அதிகமாகி அப்படி கீழே விழுந்துட்டார். அப்புறம் திடீர்னு அங்கே ஓடி வந்த அங்கே ஏர் ஹோஸ்டஸஸ், விமான பணிப்பெண்கள் ஓடி வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அப்புறம் அவர் சரியாகிட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் இந்த ஃப்ளைட்டில், பைரூட் போகக்கூடிய அந்த விமானத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. மூர்ச்சி அடைந்து ஒரு நபர் கீழே விழுந்துட்டாரு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அடுத்த ஸ்டாப் எங்கன்னா ஏத்தன்ஸ், ஏத்தன்ஸ், அத்தேனே பட்டணம் பயில் படிக்கணும்ல, அது ஆங்கிலத்தில் ஏத்தன்ஸ். அந்த ஏத்தன்ஸ் என்ற சிட்டிக்கு வந்து இவர் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க, அந்த மூர்ச்சி அடைந்து விழுந்தவர். அவர் இங்கே போவதற்குள், மருத்துவமனைக்கு போறதுக்குள்ளேயே செத்து போயிடுறார். அவருடைய பாடி எப்பவுமே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல, அவர் பாடியை செக்அப் பண்ணாங்க. அவருடைய உடலை பரிசோதித்த பொழுது அவருடைய உடலுக்குள்ள அங்கங்க மறைச்சு வச்சிருந்தாராம் 1500 காஸ்ட்லி சுவிட்சர்லாந்து வாட்சஸ், 1500 சுவிட்சர்லாந்து தேசத்தினுடைய கை கடிகாரங்களை அவர் உடம்புக்குள்ள அங்கங்க அங்கங்க மறைச்சு வச்சிருந்தார். எப்படிதான் அந்த மனுஷன் மறைச்சாரோ தெரியல. ஆனால் அவர் உயிர் போயிடுச்சு. ஏன் போச்சு, கை கடிகாரமா, பயமா, அல்லது பதற்றமா, அல்லது குற்ற உணர்வா, ஏதோ ஒண்ணுங்க அவரை போட்டு அப்படியே மனசை வதச்சிருக்கிறார். பயம் இருக்கும்ல, இல்லாமலா இருக்கும், இங்க நான் தப்பிச்சிட்டேன், அங்க நான் மாட்டிக்க வேணும், மாட்டிக்கிட்டா என்ன ஆவேன் அப்படின்னு ஒரு பக்கம் கூழுக்கும் ஆசை,
இன்னொரு பக்கம் மீசைக்கும் ஆசை. சொல்லுவாங்கல்ல, எப்படியா தப்பிச்சிடணும், அதே சமயத்துல எதுவும் ஆயிடக்கூடாது, என் பொருள்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கணும். எங்கேயோ திருடி அவன் கொண்டாந்தானே, என்னமோ தெரியல நடந்த சம்பவம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஏதோ ஒன்று, பயமோ பதற்றமோ படபடப்போ, ஏதோ ஒன்று அவர் உயிரை வாங்கிவிட்டது. இன்னைக்கு அதே போலதாங்க வசனம் சொல்லுது பாருங்களேன். ஒரு வசனம் அதுல ஸ்கிரீன்ல போடலைன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் மன்னிக்கவும் நீதிமொழிகள் 11வது அதிகாரத்துல அந்த வசனம் ஸ்கிரீன்ல பார்த்தது போல எனக்கு ஞாபகம் இல்லை. நீதிமொழிகள் 11வது அதிகாரத்துல எடுத்து நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் ஐ திங்க் வசனம் 19வது அதிகாரம் 19வது வசனம் நீதிமொழிகள் 1:19. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பாருங்களேன், ரொம்ப அழகான வசனம் இல்லை. நீதிமொழிகள் 1:19, நீதிமொழிகள் 1:19 அங்க இருக்கு. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை இருக்கேன், உயிரை வாங்கிரும். 11:3 பாருங்க, நீதிமொழிகள் 11:3. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். உத்தமமா இருந்தோம்னா ஆண்ட கடைசி வரைக்கும் நம்ம நடத்துவாருங்க, அவர் ராஜ்யம் வரைக்கும் நடத்திடுவார். துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். இந்த உலகத்துல இந்த பாபிலோனியின் வழிகளில நாமும் சிக்கிக்கொண்டு உலகத்தார போல இருந்தோம் அப்படின்னா என்னாகும், அவர் எக்கனாமிக் பாபிலோன் soon will collapse. நம்முடைய பொருளாதார பாபிலோன் சீக்கிரத்துல வீழ்ச்சி அடையும் என்பதுல சந்தேகமே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த சந்ததியாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, நம்ம எல்லாம் பரிசுத்த சந்ததியா வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். என்ன செய்யணும்? நம்முடைய உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்ம ரட்சிப்பை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் அவர் வைஸ் சாய்ஸ்? நம்முடைய ஞானமான தெரிவு, நம்முடைய தீர்மானம் என்னவாக இருக்க வேண்டும்? பாருங்களேன், நீதிமொழிகள் 11:4. கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ரிச்சஸ் ஆர் ரைச்சஸ்னஸ், ஐஸ்வர்யமா நீதியா? கோபாக்கின நாளில, ஆண்டோட வருகையின் நாளில பணம் நம்மளை காப்பாத்தாது, நகை காப்பாத்தாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதிமொழிகள் 11:28 வசனம் பாருங்க, 28 சொல்லுது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளரை போல தலைப்பார்கள். ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் அவன் விழுவான், நீதிமான்களோ துளரை போல தலைப்பார்கள். யார் நீதிமான்களா இருக்கிறார்களோ, யார் நீதியை பின்பற்றுகிறார்களோ, ஆண்டவருடைய பிரமாணங்களை பின்பற்றுகிறார்களோ, யார் அவருடைய குணத்தை, நீதி அப்படின்னா ஒன்னு பிரமாணம், இன்னொன்னு நீதி அப்படின்னா ஆண்டவருடைய குணம், கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் குணம், அந்த குணத்தை யார் தங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறார்களோ, தேவ பலத்தோடு கூட அவர்கள் தப்பிப்பிழைப்பார்கள். ஆகவே தேவ ஜனமே, பரிசுத்த சந்ததியாக வாழ அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, உத்தமம் காத்துக்கொள், உன் ரட்சிப்பை பார்த்துக்கொள் என்பதுதான் வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்தினுடைய செய்தி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தின் வழிகளில் சிக்கிக்கொள்ளாதபடி தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் பரலோக நகரத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை கற்புள்ள ஸ்திரீயாக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.